வெல்கம் டு கற்றலின். இது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கைனமேட்டிக்ஸில் டைம் கிராஃப் தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைம் கிராஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிராஃப் மூலிமா அந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸில் டைமையும் ஒய் ஆக்சஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபின்ற அந்த கர்வ் கான்ஸ்டண்ட்டாக போகிறது தான் ரீப்ரசன்ட் பண்ணுது, ஏபின்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ மொதல் கர்வாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொதல் ஸ்லோப் ஓசி. இந்த ஓசி ஸ்லோப் வந்து பாடி இஸ் மூவிங் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஸ்லோப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓடி. இந்த ஓடி ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வித் டைம், த வெலாசிட்டி கோஸ் ஆன் டிக்ரீஸ். ஸோ டைம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகுதுன்றது தான் இதுவும் என்ன பண்ணுது, க்ளீனாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஇ, இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் வித் டைம், த வெலாசிட்டி கோயிங் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தானே கிராஃபில் பார்க்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் டைமையும் ஒய் ஆக்சஸில் வெலாசிட்டியும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஓசின்ற கர்வ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்டான வெலாசிட்டியை காட்டுது. அண்ட் தென் ஓசின்ற கர்வ் பார்த்திங்க அப்படின்னா டைம் டிக்ரீஸ் ஆக வெலாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. ஓயின்ற கர்வ் பார்த்திங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த கிராஃபில் காட்டுறாங்க. ஸோ இதில் இருக்க இந்த ஆக்சிலரேஷனை நம்ம எடுத்துட்டோம், வெலாசிட்டி போட்டுக்கணும் ஸ்டூடெண்ட், அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு கிளியராக வெலாசிட்டி டைம் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டைம். ஆக்சிலரேஷன் டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய் ஆக்சஸ்லையும் டைமை நம்ம எக்ஸ் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்டான ஆக்சிலரேஷனை தான் காட்டும். டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு கான்ஸ்டண்டாக காட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரலைனாக இருக்குது. இந்த பேரலைன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் டைமுக்கும் பேரலாக இருக்குது, யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகும். இது யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ரெண்டு கிராஃப்ல இருந்தும் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆக்சிலரேஷன்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்லேயும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது, பட் அதே வெலாசிட்டி டைம் கிராஃபில் நான் யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எந்த வித டிஃப்ரென்ஷியேஷனும் காட்டாது. ஓகே, அந்த மூணு கிராஃப் நல்லா படிச்சுங்க. முடிஞ்சளவுக்கு இதுலேருந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.